பேரரசரின் வாரிசுகள் அனைவருக்கும் வணக்கம். எமது சமுதாய மக்களின் உரிமைக்காகவும் விடுதலைக்காகவும் இந்த மண்ணில் விதையாய் விழுந்த மாவீரர்களின் ஆசியோடு உங்களிடத்தில் பேசுவதில் பெருமை கொள்கிறேன். நமது சமுதாய மக்களின் கல்விக்காகவும் பொருளாதாரத்திற்காகவும் இடஒதுக்கீட்டு உரிமைக்காகவும் சங்கங்களையும் அரசியல் கட்சிகளையும் கட்டமைத்து களமாடி கொண்டிருக்கும் எமது சமுதாய தலைவர்களுக்கும் நமது சமுதாயத்தின் மாணவர்களையும் இளைஞர்களையும் கருத்தில் கொண்டு அடுத்த தலைமுறைக்கான கட்டமைப்பை சரியாக அமைக்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு களமாடி கொண்டிருக்கும் எமது உயிரினும் மேலான இளைஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முத்தரையர் ஒருங்கிணைப்பு குழு என்ற பெயரில் ஏற்கனவே நமது பகுதிகளிலும் தொகுதிகளிலும் மாவட்டங்களிலும் நல்ல முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் ஏன் அதே பெயரில் துவங்க வேண்டும், ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற கேள்வி எல்லோரிடத்திலும் எழும்பலாம். நாம் குறிப்பிட்ட பகுதியில் சரியாக வேலை செய்தால் மட்டும் போதாது. நாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முத்தரையர் சமுதாய சங்கங்களை ஒன்றிணைத்து ஓரணியில் நிற்க வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம். இதை கருத்தில் கொண்டு இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் உன் சங்கம் பெரிது, என் சங்கம் பெரிது, நீ பெரியவன், நான் பெரியவன் என்ற பாகுபாடு இல்லாமல் நமக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் களத்தில் ஒன்றாக நிற்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் இது. இதை மனதில் வைத்துக் கொண்டு நாம் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும். அப்படி ஓரணியில் நின்றால் மட்டுமே நமது அடுத்த தலைமுறைக்கான கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு, அவர்களுக்கான உரிமையையும் விடுதலையும் நாம் பெற்றுத்தர முடியும். இல்லை என்றால் நமது அடுத்த தலைமுறையை இந்த அரசு இயந்திரத்திடமும் அரசியல்வாதிகளிடமும் பலி கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். நமது உரிமை நமது கையில், நமது விடுதலை நமது கையில், நாம் ஒன்றிணைவோம். இந்த ஒருங்கிணைப்பை வட தமிழகத்தில் எனது அருமை சகோதரர் உமாசங்கர் அவர்கள் ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கிறார். அதுபோல தென் தமிழகத்தில் எனது அருமை தம்பி அருண் அவர்கள் ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கிறார். இவர்களுடைய தொடர்பு எண் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு தொடர்பு கொண்டு அனைவரும் ஒன்றிணைவோம், வென்று காட்டும்.